Hello students, welcome to Bright Academy channel. Now ungal Prakash 12th standard chemistry la lesson 5 la pathinga appadina IUPAC fire edudala IUPAC naming appdinu onnu irukku. So idu vandu romba kashtama irukka madri students ellarume neenga feel pannirpinga. So adu neenga velipadaiya paakkrappa romba kashtamaana vishayam, but ullukulla pathinga appadina adu romba 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 easyana oru vishayam. Seriya? Right. So adha paakalam. Adu vandu pathinga appadina 3 mark compulsory illa alladhu oru sila question answers la kekkranga. So adu enna abdingiradha nam ipo paathiralam. Seriya? Right. Adana basic adukuriya videos adha dhaan nam ipo paakaporam. Right. So andha payar eduthalukku munadi neenga therinjikka vendiya vishayangal enna appadina indha red color la irukkadhellame enna appadina cation. Tamil medium students bayapadadhinga, na tamil la appadi solren. Cation appadina near ionic nu irukku. Adu near ionic dhaan cation. Adhe simple for simple eliyana eliya irundhuchuna adha explanation pandrappa ungalukku puriyum. For complex na ligand appadina inical. இனி சரியா? லிகாண்ட் அப்படின்னா இனி, சிஎம்ஏ அப்படின்னா மைய உலோக அயனி அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? இதெல்லாமே தான் நம்மளுக்கு இந்த லெசனில் பார்த்திங்கம்னா ரெண்டு விதமான கேள்விகள் கேட்பாங்க. என்ன அப்படின்னா, எது மைய உலோக அயனி, எது இனி, அதோட ஆக்சிஜன் ஏற்ற எண் என்ன அப்படிங்கிறத கேட்கலாம். இன்னொன்று ஐயோபேக் பெயர் எழுதுங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஸோ இப்போ இந்த ரெண்டுக்குமே என்னென்ன அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்த்துடலாம். சரியா? ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன அப்படின்னா, எது ஈனி, எது வந்து மைய உலோக அயனி அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதுக்கான ஒரு கண்டென்ட்டை நான் ஃபஸ்ட்டு சொல்லி கொடுத்துட்றேன். ஆனால் ஞாபகம் வச்சுக்கோங்க, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் வந்து ஒரு அணைவு சேர்மம், ஒரு கோஆர்டினேஷன் காம்பவுண்ட். கேஇ கே ஃபோர் எஃப்இ சிஎன் சிக்ஸு இப்படி இருக்கு. சரியா? இந்த மாதிரி இருக்குது, இப்படி தான் ஒரு ஃபார்முலா இருக்கும். இதில் ஐயோபாக் பெயர்ன்றது அப்படி அடுத்த என்ன கேட்பாங்க, இதில் ஈனிங்கிறது எது, இதில் மைய உலோக அயனி எது அப்படின்றதெல்லாம் கேட்பாங்க. நம்ம இதோட அணைவு எண் என்ன அப்படிங்கிறது கேட்பாங்க. ஸோ அதெல்லாமே ஜஸ்ட் நீங்கள் வேர்னர் தியரி அதுக்கப்புறம் விபி தியரிலாம் படிச்சுருந்தீங்கன்னு தெரியும். ஸோ இப்போ இதில் ஃபஸ்ட்டு யார் யார் என்னென்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த பாக்ஸுக்கு உள்ளே இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த கட்டத்துக்குள்ளே இதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா அணைவு சேரம், அதாவது கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட். அதில் ஃபஸ்ட்டு யார் இருக்காங்களோ, ஒரே ஒரு ஆளை ஃபஸ்ட்டு இருப்பாங்க. இந்த ஃபஸ்ட்டு இருக்கவங்க தான் யார் அப்படின்னா மைய உலோக அயனி, அதாவது சிஎம்ஏ, சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம். நம்மளுக்கு 3 மார்க்கில் ஒரு ஃபார்முலா கொடுத்து இதில் சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் இது, லிகாண்ட் இது, ஆக்சிடேஷன் நம்பர் என்ன, அதெல்லாம் கேட்பாங்க. சரியா? ரைட். இதான் இது மைய உலோக அயனி. அடுத்து சிஎன்6. இந்த மைய உலோக அயனியை தவிர்த்து இங்கே எத்தனை பேர் இருந்தாலும் சரி, ஒருத்தவங்க ரெண்டு பேர் இல்லை, 2, 3, 4, 5 பேர், அவங்க எல்லாருமே என்ன அப்படின்னா ஈனி. அவங்க எல்லாருமே யார்? லிகாண்ட். ஸோ இங்கே சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் எஃப்இ, லிகாண்ட் வந்து சிஎன்6 அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து இதோட அணைவு எண், கோஆர்டினேஷன் நம்பர் என்ன? கோஆர்டினேஷன் நம்பர் என்ன அப்படின்னா லிகாண்ட் எத்தனை இருக்கோ அது எல்லாமே என்னது, லிகாண்ட் எல்லாமே கோஆர்டினேஷன் நம்பர். இப்போ எத்தனை இருக்கா? 6 இருக்கா? அப்போ என்னது கோஆர்டினேஷன் நம்பர் 6. அடுத்து என்ன கேட்பாங்க, ஆக்சிஜன் ஏற்ற எண், ஆக்சிடேஷன் நம்பர். இந்த ஆக்சிடேஷன் நம்பர் கண்டுபிடிக்கிறதுக்கு நான் இப்போ இங்கே ஒரு சில இதெல்லாம் எழுதி போடுறேன். ஸோ அது எல்லாத்தையும் நீங்கள் மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும். ரொம்ப ஈஸி தான், ஒன்றும் கஷ்டம் கிடையாது. அதை நீங்கள் மனப்பாடம் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப 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 ஈஸியாக இருக்கும். ஸோ பிஆர், அதாவது ஆக்சிடேஷன் ஆக்சிஜனேட்டரின் -1, யார் யாருக்கெல்லாம் -1 அப்படிங்கிறத பாருங்கள். பிஆர் மைனஸ், சிஎல் மைனஸ், எஃப் மைனஸ், சிஎன் மைனஸ், ஓஹெச் மைனஸ், சிஓ 2-3, சாரி CO2 மைனஸ் இவங்க 2 போட்டிருக்காங்க, OH மைனஸ், அடுத்து NO3 மைனஸ், அடுத்து EDTA. உங்களோட புக்கில் நீங்கள் அட்டவணை இருக்கும், அதில் பார்த்தீங்கன்னா EDTA என்ன என்னன்றது தெரிஞ்சிடும். இவங்க எல்லாத்துக்குமே என்ன அப்படின்னா ஆக்சிஜன் ஏற்றையன் -1, இவங்களோட ஆக்சிஜன் ஏற்றையன் -1. எதுக்கு இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும், நம்ம இப்போ பார்க்க போகிற சம்ஸில் உங்களுக்கு புரியும். இது எல்லாத்துக்கும் -1. அடுத்து -2 இருக்கக்கூடியவங்க யார் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா CO3 2-, SO4 2-, அப்புறம் C2O4 2-, S2 2-, இவங்க எல்லாருமே. அடுத்து என்ன அப்படின்னு இவங்க எல்லாருக்குமே என்னது -2 ஆக்சிஜனேட்டர்னுடையவங்க. அடுத்து பூஜ்ஜியத்தை ஆக்சிடேஷன் என்ன கொண்டவங்க யார் அப்படின்னா ENன்றவங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா PPH3 ஃபினைல் பாஸ்பின்லாம் சொல்லுவாங்க, PPH3, அதுக்கப்புறம் NH3, H2O, ரைட்டா? இதெல்லாமே என்ன அப்படின்னா 0.
த்ரீ ஆக்சிஜனேஷன் நம்பர் உள்ளது யார் அப்படின்னா கார்பன் மோனாக்சைட் சிஓ. சரியா, இது எல்லாத்தையும் ஜஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும், ஞாபகம் வச்சுக்கணும். ரொம்ப ஈஸி தான், நீங்கள் ஒருத்தர் நோட்டில் எழுதுகிறப்ப என்ன பண்ணலாம், ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போது இதெல்லாம் நம்மளுக்கு என்னது கேள்வியில் சாதாரணமாக கேட்கக்கூடிய த்ரீ மார்க் விஷயத்தில், இதில் மைய உலோக அயனி எது, ஈனி எது, அணைவு என்னென்ன, ஆக்சிஜன் ஏற்ற என்ன கேட்டது, இது மூணு அப்படியே அந்த ஃபார்முலா பார்த்துக்கலாம். ஆக்சிஜன் ஏற்றன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது அது இப்போ நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதுக்கு ஐயோபேக் பெயரிடுதல்னா என்ன, அதுக்கு எப்படி பெயரிடுறது, அதை பார்த்தா தான் நம்ம ஆக்சிஜன் ஏற்றன்னு கண்டுபிடிக்க முடியும். அதுக்கு அவசியம். ஸோ ஐயோபேக் பெயரிடுதலுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும், என்னென்ன இருக்குது இதில் அப்படிங்கிறத எல்லாத்தையும் நம்ம எப்போ தெரிஞ்சுக்கலாம். சரியா, ரைட். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா கேட்டயான் யாருக்கு முதல் பேர் வைக்கணுமா, நேர் அயனிக்கு தான் நீங்கள் என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு பேர் வைக்கணும். முதல் முக்கியத்துவம் நேர் அயனிக்கு தான் கொடுக்கணும். இது நேர் அயனிங்கிறத அடுத்து நான் சொல்கிறேன். அடுத்து அது வந்து ஒரு எளிமையானதாக இருந்தால் அதோடைய பேரை எளிமையாகவே அப்படியே வச்சிடலாம். அது சிம்பிளாக இருந்தால் அதோட பேர் சிம்பிள். இன்கேஸ் அது காம்ப்ளெக்ஸ், காம்ப்ளெக்ஸ்னால் இந்த கட்டத்துக்குள்ளே, கட்டத்துக்கு வெளியே இருந்துச்சு அப்படின்னா அது பேர் என்ன பண்ணலாம், அப்படியே அது பேர் என்னவோ அதை அப்படியே வச்சிடலாம். இந்த கட்டத்துக்குள்ளே இருந்தால் தான் என்னது அதுக்கு நம்ம பேரை மாற்றி அதுக்கு உண்டான ஒர்க்கெலாம் நம்ம முக்கியமான வேலைகள்லாம் என்னென்ன இருக்கோ அது எல்லாத்தையும் நம்ம பார்க்கணும். சரியா, அப்போ என்ன சொல்கிறாங்க இந்த இடத்துல, அடுத்து அந்த காம்ப்ளெக்ஸ் அதில் ஃபஸ்ட்டு யாருக்கு பேர் வைக்கணுமா, லிகாண்டுக்கு வைக்கணுமா, அதுக்கப்புறம் யாருக்கு வைக்கணுமா, சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம், சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம், மைய உலோக அயனி, ஈனிக்கல். இப்போ இந்த லிகாண்டில் பார்த்தீங்கன்னா அது பாசிட்டிவாக இருந்தால் என்ன, நெகட்டிவாக இருந்தால் என்ன, நியூட்ரலாக இருந்தால் என்ன அப்படிங்கிறதுக்கான பேர்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி சிஎம்ஏ மைய உலோக அயனி பாசிட்டிவாக இருந்தனா நெகட்டிவாக இருந்தேன். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். ஸோ ஃபஸ்ட் இந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். கே ஃபோர் எஃப்இ சிஎன் சிக்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு ரூல் என்னது, ஃபஸ்ட்டு நேர் அயனிக்கு தான் பேர் வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நேர் அயனி எது அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த கட்டமும் அதுக்கு வெளியேவும் இருக்குது. இல்லை மேபி அடுத்து என்ன அப்படின்னா உங்களுக்கு அடுத்த கொஸ்டினில் நம்ம பார்க்குறப்ப ரெண்டுமே இப்படி கட்டம் கட்டமாக கொடுத்துருக்கலாம். அப்போ அதை பிரிக்கிறப்ப ஃபஸ்ட்டு இருக்கிறது எப்பயுமே ப்ளஸ்ஸு, செகண்ட் இருக்கிறது மைனஸ். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அதை நான் பிரிக்கிறேன். அப்போ இது என்னது, இது ப்ளஸ்ஸு இது மைனஸ், அதான் இது நேர் அயனி இது எதிர் அயனி. சரியா, இது நேர் அயனி இது எதிர் அயனி. அப்போ எப்பயுமே எதுக்கு தான் பேர் வைக்கணுமா, ஃபஸ்ட்டு இருக்க நேர் அயனிக்கு தான் அது பேர் வைக்கணும். இதில் பேர் என்ன இருக்குது, கேன் என்னது பொட்டாசியம். அப்போ அதோட பேர் என்னது பொட்டாசியம். இது பேர் என்னது பொட்டாசியம் அப்படிங்கிறது எழுதியாச்சு. அடுத்து காம்ப்ளெக்ஸ் இந்த கட்டத்துக்குள்ளே இருக்கிறது எழுதுறேன். இந்த கட்டத்துக்குள்ளே ஃபஸ்ட் யார் எழுதணும், இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் காம்ப்ளெக்ஸ் இருக்கா, காம்ப்ளெக்ஸில் ஃபஸ்ட்டு யாருக்கு பேர், லிகான் ஈனிக்கு தான் எனது ஃபஸ்ட்டு பேர் வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஈனிக்கு ஃபஸ்ட்டு பேர் வைக்கணும், அதுக்கப்புறம் தான் மைய உலோக அயனிக்கு பேர் வைக்கணும். அப்போ இங்கே ஈனி எது, சிஎன்ஹெச்என், அதாவது மைய உலோக அயனியை தவிர்த்து மீதி இருக்க எல்லாருமே ஈனி. அப்போ இங்கே சிஎன்ஆர், சிஎன் எனது சைனைட். சைனைட் எத்தனை இருக்குது, ஆறு இருக்குது சைனைட். அதே மாதிரி சைனைட் எதில் இருக்குது, மைனஸில். நல்லா பாருங்கள், இங்கே லிகாண்டு மைனஸில் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணுமா, ஓன்னு சேர்த்துறதுமா. அப்போ என்னது இது சைனைடு, ஆறு சைனைடு இருக்குது. அப்போ பொட்டாசியம் ஹெக்ஸா சைனைடோ, ஏன்னா மைனஸில் இருக்குனால எனது ஓ சேர்த்துருது சைனைடோ. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இதில் சிஎனுக்கு மட்டும் ஸ்பெசிஃபிக்காக யார் யாரோட ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு எடுத்து சிஆர் இல்லை அப்படின்னா. அப்போ அதுக்கு காப்பா கே சி. அடுத்து என்னது இரும்பு இருக்கா, இரும்பு என்னது மைனஸில் இருக்குது. மைனஸில் இருந்தால் என்ன பார்த்தோம், மைய உலோக அயனி மைனஸில் இருந்துச்சு அப்படின்னா ஏடிஇ சேர்த்துழுதணும். ஸோ அப்போ பார்த்திங்க அப்படின்னா ஃபெர்ரேட், இதுதான் என்ன அப்படின்னா இதோட ஐயோ பக் பேர். இப்போ இதில் ஒரு சின்ன விஷயம் மிஸ் பண்ணியிருக்கோம், என்ன அப்படின்னா ஆக்சிஜனேட்டரையன் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. யாருக்கு, இந்த இரும்புக்குரிய ஆக்சிஜனேட்டரையன். ஸோ கே ஃபோர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இது என்னவாக இருக்கும், இந்த இடத்துல நாலு ஃபோர் இருக்குது அப்படின்னு என்னவாக இருக்குது, இது ப்ளஸ். அப்போ இது ப்ளஸ் ஃபோரு, இவங்க ப்ளஸ் ஃபோராக இருந்தால் இவங்களோட சேர்ந்துருக்க இவங்க என்னவாக இருப்பாங்க, மைனஸ் ஃபோராக இருப்பாங்க. அப்போ இவங்களோட ஒட்டுமொத்த மதிப்பு என்னது, மைனஸ் ஃபோர். அப்போ நான் என்ன பண்ணுறேன், எஃப்இயோட மதிப்பு தெரியாது அதனால் எக்ஸ் வச்சுக்கிறேன், எக்ஸு ப்ளஸ்ஸு. சிஎனோட மதிப்பு என்னது, நம்ம இப்போ தான் பார்த்தோம் சிஎனோட மதிப்பு என்னது, எங்கே இருக்குது சிஎன், சிஎனோட மைனஸ் என்னது மதிப்பு, மைனஸ் ஒன் ஆக்சிஜனேட்டரேன். எத்தனை சிஎன் இருக்குது, ஆறு இருக்கா. அப்போ ஆறு இன்ட்டு மைனஸ் ஒன்று சீக்குவல் டு மைனஸ் ஃபோர். அப்போ எக்ஸ் மைனஸ் சிக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஃபோர், எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஃபோர் ப்ளஸ் சிக்ஸு, எக்ஸ் ஈக்குவல் டு டூ. அப்போ இங்கே என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபெர்ரேட் போட்டுட்டு ரோமன் நம்பரில் டூ அப்படின்னு ப்ராக்கெட்டில் போடணும், அவ்வளோதான். இதுதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையானது. ரைட்டா, ஓகேவா. ஸோ திஸ் இஸ் த ஆக்சிடேஷன், இதுதான் சிம்பிள். அப்போ இதோட பேர் என்னது, பொட்டாசியம் எக்ஸாசைனோட கேசி ஃபெர்ரேட் டூ. ஆக்சிஜனேட்டரை எப்படி கண்டுபிடிக்கும் தெரிஞ்சால், இங்கே என்ன இருக்கோ அதை மேலே போடுறீங்க, அது ப்ளஸில் இருந்தால் அது மைனஸில், மைனஸில் இருந்தால் ப்ளஸில் போடுறோம். அதுக்கப்புறம் உள்ளே இருக்கிறதுக்கு மதிப்பு, இந்த வேல்யூ நம்மளுக்கு தெரியும், இதை வச்சு பண்ணலாம். ஸோ இன்னும் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், அப்போ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் புரிஞ்சிடும். சி ஓ பாருங்கள், நான் ஓ கீழே போட்டிருக்கேன், சரியா, ஓ மேலே போடலை.
சேர்த்து போட்டால் கார்பன் மோனாக்சைடு ஆகிடும். இது கோபால்ட் NH 3 4 Cl2 Cl. ஃபஸ்ட் என்ன பண்ணணும், நேரயணியது எதிரயணியம். அப்போ இப்படி இருந்தால் என்ன பண்ணணும், ரெண்டாக பிரிக்கணும், பிரிக்கிறேன். அப்போ என்னது, இதுதான் ப்ளஸ்ஸு, இது மைனஸ். அப்போ இது ப்ளஸ் அப்படின்னா என்னது, இதுக்கு தான் ஃபஸ்ட்டு பேர் வைக்கணும். இது கட்டத்துக்குள்ளே இருக்குது, கட்டத்துக்குள்ளேருந்து என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு, அதில் இது மைய உலோக அயனி, அது தவிர மீதி இருக்கவங்க எல்லாருமே தான் என்னது, யார் அவங்க தான் லிகாண்டு ஈனிக்கல். அப்போ அவங்களுக்கு தான் எனது ஃபஸ்ட்டு பேர் வைக்கணும். அப்போ பாருங்கள், இதில் இது அமினோ, இது குளோரின். அமீன் பெருசா, குளோரின் பெருசா, அல்ஃபாபெட்டிக் ஆர்டரில் ஏ தான் ஃபஸ்ட்டு வரும். ஏ எத்தனை அமீன் இருக்குது, நாலு இருக்குது. அப்போ எனது டெட்ரா அமீன் பேர் பாருங்கள் என்னென்ன, டிஇடி ஆர்ஏ டெட்ரா அமின், டெட்ரா அமின். அடுத்து என்ன, குளோரின் இருக்கா, ரெண்டு குளோரின் இருக்கா, டெட்ரா அமின், டைக்ளோரோ, டைக்ளோரோ. அடுத்து என்ன, கோபால்ட் இருக்கா, கோபால்ட் என்ன பண்ணுங்க, ப்ளஸ்ல இருந்தால் அப்படியே எழுதுனா போதும். அப்போ என்ன, டைக்ளோரோ கோபால்ட். இப்போ ஆக்சிஜன் ட்ரெயின் எழுதணும் கோபால்ட்டுக்கு. ஸோ அப்போ பாருங்கள், சிஎலோட மதிப்பு என்னது, ஆக்சிஜன் ட்ரெயின் சிஎலுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, சிஎலுக்கு மைனஸ் ஒன்னா. அப்போது இங்கே ஏற்கனவே என்னது சிஎல் இருக்குது. அப்போ சிஎலுக்கு மைனஸ் ஒன்று. அப்போ இது என்னவாக இருக்கும், ப்ளஸ் ஒன்னாக இருக்கும். அப்போ கோபால்ட்டுக்கு பதிலாக எக்ஸ்னு வச்சுக்கலாமா, எக்ஸு ப்ளஸ் அமோனியாவோட மதிப்பு என்னது, அமோனியாவோட என்ஹெச் த்ரீக்கு மதிப்பு என்னது, என்ஹெச் த்ரீக்கு என்ஹெச் த்ரீக்கு ஜீரோன்னு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ என்னது, என்ஹெச் த்ரீ ஜீரோ அப்படின்னா 4 × 0 ப்ளஸ் சிஎல் வந்து எனது மைனஸ் ஒன்று பார்த்தோமா. அப்போ என்னது இந்த இடத்துல 2 × −1. அப்போ என்ன ஒரு இஸ் ஈக்குவல் டு இந்த பக்கம் மைனஸ் ஒன்று இருக்குது, அதான் இந்த மைனஸ் ஒன்று இங்கே ப்ளஸ் ஒன். அப்போ இது ப்ளஸ் ஒன்னாக இருக்குது, ப்ளஸ் ஒன் ரைட்டா. அப்போ என்ன வரும், எக்ஸு இது ஜீரோ ஆகிடும். அப்போ இது மைனஸ் எக்ஸ் மைனஸ் 2 இஸ் ஈக்குவல் டு 1 இருக்குது. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு என்ன வரும், இந்த இடத்துல மைனஸ் 2 அங்கிட்டு போகிறப்ப ப்ளஸ் 3 ஆகிடும். அப்போ என்னது ஓவராலாக 3 மாறிடும். ஸோ அப்போ கோபால்ட் 3. அடுத்த நேரத்துக்கு இந்த பக்கம் குளோரின் இருக்கா, அப்போ என்னது குளோரைடு. வெளியே இருந்தால் அதோடய பேர் அப்படியே எழுதணும், குளோரினா குளோரைடுன்னு எழுதணும், சரியா. இதுதான் என்ன அப்படின்னா இதோட பேர். ஸோ இதில் மைய உலோக அயனியது கோபால்ட்டு, ஈனி கழுது, இது ரெண்டும் தான் ஈனி. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஆக்சிஜன் ட்ரெயின் 3 கண்டுபிடிச்சாச்சு. வேறு என்ன கேட்பாங்க, அணைவு எண் என்னென்னு கேட்பாங்க. அணைவு எண் பார்த்தீங்கன்னா 4 + 2 = 6 அப்படிங்கிறத எழுதுறீங்க, கீழே இருக்கிறத சேர்த்து எழுதணும். கிளியராக புரிஞ்சுதான். ஸோ புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லான வீடியோ, ரொம்ப 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 முக்கியமான ஒன்று IUPAC நேமிங்கு. ஸோ மறக்காமல் இதை பார்த்து வச்சுக்கோங்க. நீங்கள் இதே மாதிரி எக்ஸாம்பிள் நிறைய சம்ஸ் புக்கில் இருக்குது, அது எல்லாத்தையும் செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.